வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாதவிடாய் அப்போது உடலுறவு வைத்து கொள்ளலாமா, மாதவிடாய் அப்போது உடலுறவு வைத்து கொண்டால் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, பீரியட்ஸ் அப்போ அதாவது மென்ஸ்ட்ரேஷன் அப்போ உடலுறவு வச்சுக்கலாமா, உடலுறவு வச்சுருந்தா குழந்த பிறக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஒரு விளக்கம் கிடைக்கும். மாதவிடாய் அப்போ உடலுறவு வைத்து கொள்வது வந்து நாங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேர் மாதவிடாய் அப்போ உடலுறவு வைத்து கொள்வதால் சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து அந்த கர்ப்பப்பையோட கிராம்ப், அதாவது கர்ப்பப்பை வந்து அப்படி சுருங்கி தான் வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கண்டனை வந்து வெளியேற்றும். அப்போ தான் அந்த மென்ஸ்ட்ரேஷன், அதாவது அந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை சுருங்கி இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கர்ப்பப்பைக்குள்ளேருந்து வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி சுருங்கும்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப அந்த மென்ஸ்ட்ரேஷன் பெயின்னு சொல்லுவாங்க நிறைய பேர், பீரியடிக் பெயின் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த அடி வயிற்று வலி அப்போ தான் ஏற்படும். ஸோ அந்த வலி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வலியை குறைக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க, எப்படி அந்த உடலுறவு வந்து மென்ஸ்ட்ரேஷன் பெயினை குறைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்கசம் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த ஆர்கசம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கிற யூட்ரஸோட மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா? ஸோ அது வந்து ரிலாக்ஸ் ஆகினதுக்கப்புறம் அது அந்த பெயின் குறைஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த பீரியட்ஸ் டைம் அப்போ நீங்கள் உடலுறவு வச்சுக்கிறதுனால அந்த ஆர்கசம்லாம் நடந்ததுக்கப்புறம் என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இது வந்து உங்களை வந்து ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த மாதவிடாய் அப்போ உடலுறவு வைத்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் இப்போ 5 days வரக்கூடிய 3 days 2 days ஸ்டாப் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் கண்டன் இல்லாட்டி ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப நேரம் ப்ளீட் ஆக வேண்டியது கொஞ்சம் சீக்கிரமே. ஏன்னு பார்த்துக்கிட்டா, மாதவிடாய் அப்போ அவங்க கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க கண்டன்லாம் வெளியே வரணும், அதுக்கு தான் அந்த 5 டைம் எடுத்துக்கும். ஸோ அவங்க உடலுறவு வைத்து கொள்ளும் போது ஆர்கசம் அடைகிறதுனால அந்த கர்ப்பப்பை வந்து நல்லா வந்து சுருங்கி விரிவடையும் போது அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே வந்து வெளியில் வந்து உந்தி தள்ளப்படுது, புஷ் ஆகி வெளியில் வருது. இதனால் கர்ப்பப்பைக்குள்ள உள்ள கண்டென்ட்லாம் வந்து சீக்கிரம் வெளியே வந்துடுது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட் வந்து ஷார்ட்னாக இருக்குது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மசில் கான்ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயினை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு ஆர்கசம் வந்து அது ரிலீவ் பண்ணுன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இன்னும் என்ன வர வாய்ப்பு இருக்குது இப்போ நன்மை சொல்லியாச்சு இது ரெண்டு. அதேமாதிரி சில பேர் ஹெட்டேக் வந்து ரிலீவ் ஆகுது, சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் இப்போ மைக்ரைனுக்கு ஹெட்டேக் இருக்கும், அதாவது ஒரு பக்க தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்களுக்கு உடலுறவு வைத்து கொள்ளும் போது சரியாகுது அப்படின்னு கூட சில பேஷண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு நாங்கள் அவாய்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்பு, அதாவது வந்து செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் STI அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HIV அதாவது எய்ட்ஸாக இருக்கட்டும், HIV வைரஸாக இருக்கட்டும், இல்லை ஹெப்படைட்டிஸ் அதாவது வந்து லிவரோட இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணக்கூடிய வைரஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் உங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, அந்த பெண்ணுக்கு பரவுறதுக்கோ இல்லை அந்த ஆணுக்கு பரவுறதுக்கோ வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியானது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமாக உடலுறவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லாமல் மற்ற இன்ஃபெக்ஷன்ஸும், அதாவது வந்து இப்போ ஒரு கோனோகாக்கல் கொனேரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து உங்களை வந்து மேக்ஸிமம் வந்து பீரியட்ஸ் அப்போ உடலுறவை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, ஏன் அவங்களால வந்து சிலாரி பீரியட்ஸ் அப்போ உடலுறவு அவாய்ட் பண்ண சொல்கிறோம், இன்னும் மற்ற ரீசன்லாம் பார்த்துட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப ஃபீலிங் சிக், அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஃபீலிங் டிஸ்கம்ஃபோர்ட், அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபீல், எப்படி சொல்கிறதுன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சகித்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு உணவு இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு மாதவிடாய் அப்போ இருக்கக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பெண்ணுகிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்க, மிக்சம் உங்கள்கிட்ட எல்லாத்துலேயுமே வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய உணவு இருக்கும். அப்போ அந்த உணர்வு அப்பையெல்லாம் நீங்கள் வந்து உடல் வைத்து கொள்ள விரும்புறதுனால அவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு உண்டாகும். ஸோ இது வந்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு வேற ஒரு பெரிய ஒரு
பிரச்சனையாக அமையும். ஸோ நீங்கள் வந்து அந்த பெண்ணிட்ட வந்து எழுத புரிய வச்சு உடலுறவு வைத்துக்கொள்ள வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா நீங்கள் பீரியட்ஸுக்கு உடலுறவு வைத்துக்கொள்ளல, இந்த மாதிரி செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படியும் சில பேர் நாங்கள் உடலுறவு வச்சுக்கிட்டோம், நாங்கள் வந்து சேஃப்டி, அதை எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து ஆணுறை அதாவது காண்டம் யூஸ் பண்ணிக்கிறோம், அப்போ எப்படி வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்லாம் பரவ வாய்ப்பு இருக்குது, இன்ஃபெக்ஷன்ஸ் பரவ வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு குறைவு தானே அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. சரி, அப்படி நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, சரி நீங்கள் வந்து ஆணுறை உபயோகிக்கலை, காண்டம் உபயோகிக்கலை, இப்போ எங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பேர் அப்படிங்கிறது எப்படி ஒரு கரு உருவாகும், நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது ஆணோட விந்தணுவில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் அந்த உயிரணுவும் பெண்ணோட கருமுட்டையும் ஒன்று சேர்ந்தால் தான் கருவுறுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதாவது ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இது எங்கே நடக்குன்னா பெண்ணோட கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஃபாலோப்பியன் டியூப்பில் ஆம்பளாங்கிற இடத்துல இது நடக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான நகல் நடக்கணும்னா பெண்ணுக்கு முக்கியமாக தேவை கருமுட்டை. ஓகேங்களா, ஆணை விட்டுடுங்க, இப்போ ஒரு பெண்ணுக்கு முக்கியம் தேவை கருமுட்டை. இந்த கருமுட்டை எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மென்ஸ்ட்ரேஷன் ஆரம்பித்த 14வது நாள் தான் ரிலீஸ் ஆகும். திருப்பி வந்து அடுத்த மென்ஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த அதுக்குள்ளே வந்து இந்த ஓம் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். ஸோ அந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்போ அங்கே வந்து கருமுட்டை இருக்காது, புரியுதுங்களா? ஸோ கருமுட்டை இல்லாத ரீசன்னால் அந்த ஸ்பெர்ம் உள்ளே போய் ரீச் ஆனாலும் அந்த ஸ்பெர்மால் வந்து அந்த கருமுட்டை இல்லாததுனால கர்ப்பம் அடைய செய்ய முடியாது எதையுமே. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு கருமுட்டை இருக்குது அப்படின்னா ஸ்பெர்ம் உள்ளே போய் அதை ஃபியூஸ் பண்ணால் மட்டும்தான் கருவுறுதல் நடக்கும், குழந்தைங்கிறது நடக்கும். கருமுட்டை எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், பீரியட்ஸ் இன்றைக்கி முதல் நாள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14வது நாள் வந்து ஓவுலேஷன் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 14வது நாள் வந்து கருமுட்டை ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் உடலுறவு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குனால உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ நீங்கள் உடலுறவு இருக்கும்போது உங்களுக்கு வந்து உடலுறவு வச்சுருந்தீங்கன்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு குழந்தை இப்போ வச்சுட்டா கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க. சில பேர் வந்து எனக்கு குழந்தை கிடைக்காதல அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து குழந்தை எப்படி எப்போ பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. சில பேர் வந்து எப்போ வச்சுட்டா குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து குழந்தை தேவைப்படுது, சில பேருக்கு வந்து குழந்தை தேவைப்படலை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இப்போ ஒரு குழந்தை தேவைப்படுறவங்க அப்படின்னா நீங்கள் ஓவுலேஷன் டே அப்போ முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் மொத்தம் அந்த 5 நாள் நீங்கள் உடலுறவு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கா. அதே போல் வந்து குழந்தை வேணாங்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓவுலேஷன் டேக்கும் இடையில கேப் இருக்கும்ல, இப்போ எப்படி சொல்ல பீரியட்ஸ் முடிஞ்ச ஒரு 5 அப்படின்னா ஒரு 6வது நாள் ஷூட்டு 7ன்னே வச்சுக்கோங்களா, ஒரு 8ஆம் தேதியிலேருந்து திருப்பி அந்த 8லேருந்து ஒரு 10-12 வரையும் நீங்கள் இருக்கலாம். ஓகேங்களா, 10ஆம் தேதி வரையும். ஸோ அந்த 10 நாள் ஓகேங்களா அந்த கேப்பில் நீங்கள் இருக்கலாம், ஒரு 7லேருந்து 10 வரையும் அந்த 3 நாள். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் அந்த ஓவுலேஷன் முடிய ஒட்டி அந்த பீரியட்க்கு முன்னாடி ஒரு 5 நாள் இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காது. மென்ஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் வந்து உடலுறவு வைத்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனான வந்து ஹெச்ஐவி வைரஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக, இப்போ அந்த ஆணுக்கு இருந்தாலும் சரி இல்லை அந்த பெண்ணுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி அந்த அந்த உதிரம் அந்த இரத்தத்தின் மூலியமாக ரெண்டு பேருக்குமே பரவ வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த ஆணிடமிருந்து அந்த பெண்ணுக்கோ அந்த பெண்ணிடமிருந்து ஆணுக்கோ வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் பரவுக்கிறதுக்கு இந்த மாதவிடாய் என்பது உடலுறவு ரொம்ப வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது. அதனால தான் வந்து உங்களை மாதவிடாயப்போ உடலுறவு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் மாதவிடாயப்போ உடலுறவு வைத்துக்கொண்டால் குழந்தை கண்டிப்பாக பிறக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஓகேங்களா, அது உங்களுக்கு வந்து கருமுட்டை இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து மாதவிடாயப்போ உடலுறவு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தை பிறக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான கொரிஸ்டியனுக்கு பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து இதை பற்றி சொல்ல நிறையா இருக்குது, உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிக்க தயாராக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து பதிலளிக்க தயாராக இருக்கேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்படியே இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நான் வேறு எதுவும் கேள்விக்கு நான் பதிலளிக்கணும், இதை பற்றி எதுவும் வீடியோ சொல்லுங்கள் மேம் இப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் எதுவும் விரும்பினாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை பற்றியும் வீடியோ சொல்கிறதுக்கும் உங்களுக்கு பதிலளிக்க ஒரு வீடியோவாக தயாராக இருக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.